வணக்கம் நண்பர்களே, மன்னிச்சுக்கோங்க. வீடியோ போட்டு 10 நாள் ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இன்னமும் உடம்பு சரியாகலை. பட் இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காவது பண்ணி ஒரு வீடியோ போடலான்ட்டு வந்தேன். யூஸ்வலாக வீடியோஸ்லாம் போட்டு நான் ஸ்டாக் வைக்கிறது இல்லை, ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி ஸ்டாக்லாம் வைக்கிறது இல்லை. அதனால் என்னால் சிக் ஆகிட்டு படுக்கும்போது வீடியோஸ் போட முடியலை. இப்போ ஓரளவுக்கு ரிகவர் ஆயாச்சு. ஸோ இனிமேட்டு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான ரேஷியோஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா ரேஷியோஸ் பேரமீட்டர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிபி ரேஷியோ, பிஇ ரேஷியோ, இபிஎஸ். நீங்கள் கேள்விப்படாத ஆர் அவ்வளோக்கா நீங்கள் கவனிக்காத ஒரு ரேஷியோ ஒன்று இருக்குது, பேர் வந்து கரண்ட் ரேஷியோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் ரேஷியோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கம்பெனிக்கு. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே கரண்ட் அப்படின்ற பேர் வருது இல்லையா. ஸோ கரண்ட்டுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது இப்போத்தைய கடனை அடைக்கிறதுக்கு, இமீடியட்டாக எனக்கு இருக்க கடனை நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்கு என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் கரண்ட் ரேஷியோ. ஸோ கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா பார்த்தீங்கனாவே, கரண்ட் ஆசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இது என்ன கரண்ட் ஆசெட்ஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ்னால், கரண்ட் ஆசெட்ஸ்னால் ஆசெட்ஸ்னாவே உங்கள் சொத்துன்னு அர்த்தம், லயபிலிட்டிஸ்னால் உங்களோட கடன். ஸோ இப்போ வந்து கரண்ட்டுனாவே தற்போதைய இது அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ தற்போதைய இதுனா என்ன அர்த்தம்னா, என் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, அதாவது நான் காசாக என் கம்பெனியில் எவ்வளோ வச்சுருக்கேன், இல்லை சீக்கிரமாக விற்று கொடுக்கக்கூடிய பொருளாக என் கம்பெனியில் எவ்வளோ வச்சுருக்கேன், அதாவது என் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குது, என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ்னால் எனக்கு பிறர் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளோ இருக்குது. ஸோ அது கூட என்னோடய கரண்ட் ஆசெட்ஸில் வரும். மற்றபடி நான் என்னுடைய கம்பெனி இவ்வளோ ஒர்த்து, இவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கேன், இவ்வளோ மெஷினரி வச்சுருக்கேங்கிறதுலாம் கரண்ட் ஆசெட்ஸ்க்குள்ளே சொத்து கணக்குக்குள்ளே வராது. ஏன்னா அதையெல்லாம் நான் வந்து விற்று கொடுக்கணுன்னா எனக்கு நாள் ஆகும், அதையெல்லாம் விற்றா என் கம்பெனி வந்து இன்சால்வன்சிக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ என் வீட்டை ஒரு இண்டிவிஜுவலாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய வீடு நம்மளுடைய நிலமெல்லாம் விற்று கொடுத்தோன்னா நம்ம ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறோன்னு அர்த்தம். தற்போதைய கடனை மீட் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பணம் நம்ம வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா கூட ஏதோ ஒரு கோல்டு லோனோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து நம்ம கொடுத்துட்டு அதை பின்னாடி சரி செஞ்சுக்கலாம். அதே நேரம் ஒன்றுமே இல்லை கையிலங்கிற பட்சத்தில் தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ்க்கு நம்ம பெரிய பெரிய சொத்துக்களை விற்க வேண்டியிருக்கும். ஸோ எந்த ஒரு கம்பெனியும் அதனுடைய கரண்ட் ஆசெட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கரண்ட் ஆசெட்ஸ் ஏன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுன்னா, அதை வச்சு தான் உங்களுடைய கரண்ட் லயபிலிட்டிஸ், உங்கள் கரண்ட் லயபிலிட்டிஸ் அதாவது இமீடியட்டாக இருக்கக்கூடிய கடனை நீங்கள் அடைக்க முடியும். ஸோ இமீடியட்டாக இருக்கக்கூடிய கடன்னா என்ன? ஸோ இமீடியட்டாக இருக்கக்கூடிய கடன் வந்து உங்கள் ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸாக இருக்கலாம். இமீடியட்டாக இருக்கக்கூடிய கடன் வந்து உங்கள் ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸாக இருக்கலாம், உங்களுடைய சப்ளையருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு நீண்ட கால லோன் நீங்கள் எடுத்தது மெச்சூர் ஆகி அந்த லோனை வந்து இந்த வருஷம் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கலாம், அப்போ கூட அது உங்களுடைய கரண்ட் லயபிலிட்டிஸில் வரும். ஸோ ஒரு கரண்ட் ஆசெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காசாக இருக்கலாம், உங்களுடைய இமீடியட்டாக நீங்கள் விற்று சீக்கிரமாக விற்று காசாக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், என்ன ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே மெச்சூர் ஆகிற எந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்கள் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதுவும் கரண்ட் ஆசெட்ஸில் வரலாம். அதே நேரம் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இமீடியட்டாக உங்கள் சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம், இல்லை எந்த லாங் டேர்ம் லோன்ஸோ ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் எது மெச்சூர் ஆனாலும் அதை நீங்கள் இந்த வருஷம் திருப்பி கொடுக்கணுன்னா இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டிய எல்லாமே உங்கள் கரண்ட் லயபிலிட்டிஸில் வரும். ஒரு டேக்ஸ் பேமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு டிவிடெண்ட் பேமெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே இப்போ ஒரு டிவிடெண்ட் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுவும் கரண்ட் லயபிலிட்டிஸில் தான் வரும். ஸோ இப்போ எதுக்கு இந்த கரண்ட் ஆசெட் கரண்ட் லயபிலிட்டி இப்போ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்ற வேர்டை நீங்கள் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது ரொம்ப முக்கியம். தினம் தினம் அந்த கம்பெனியை நடத்துகிறதுக்கு தேவைப்படுற பணத்துக்கு பேர் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் ரேஷியோங்கிறத ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோன்னு கூட சில சமைக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஒன்றும் இல்லை, கரண்ட் ஆசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் தான் என்னோடய ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்கு கரண்ட் ரேஷியோ சரியாக இல்லைன்னா அந்த கம்பெனிக்கிட்ட இமீடியட் ஆப்ளிகேஷன்ஸ்க்கு தேவையான பணம் அந்த கம்பெனிக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த கம்பெனி சீக்கிரமாக ஒரு இன்சால்வன்சிலையோ ஒரு ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ்லையோ போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கம்பெனியுடைய கரண்ட் ரேஷியோவை பார்க்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா அந்த கம்பெனி வந்து ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரெஸில் போச்சுன்னா அப்போ அந்த கம்பெனி என்ன செய்யும், அதனுடைய லாங் டேர்ம் ஆசெட்ஸ்
அசையா சொத்துக்கள் எல்லாம் விற்று தான் அது வந்து அதனுடைய கடனை கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ கம்பெனிக்கு வந்து கண்டிப்பாக திவாலாக வேண்டிய நிலைமை வரும். ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்டர் கம்பெனியுடைய கரண்ட் ரேஷியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர ரீசன் என்ன, அவங்களுக்கு கேபிட்டல் ரேஸ் பண்ணுறதுக்கு தான் வராங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கான கேபிட்டலை ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரேஸ் பண்ணுற கேபிட்டலை அந்த கம்பெனி எவ்வளோ வந்து கரண்ட் ஆசெட்க்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து நீங்கள் இந்த கரண்ட் ரேஷியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனி வந்து ரேஸ் பண்ணுற கேபிட்டலை கரண்ட் ஆசெட்டுக்கும் கொடுக்கணும், லாங் டேர்ம் ஆசெட்டுக்கும் கொடுக்கணும். வெறும் லாங் டேர்ம் ஆசெட்ஸ் அசையா சொத்துக்களை மட்டுமே வாங்கி போட்டுட்ருந்தா அந்த கம்பெனி வந்து தினம் தினம் ரன் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்க்கு காசு இல்லாமல் போயிடும். ஸோ டெஃபினட்டாக அது ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ்க்கு போயிடும். ஸோ ஆஸ் பர் தியோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் கரெக்டான கரண்ட் ரேஷியோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:1, அதாவது 2 கரண்ட் ஆசெட்ஸ், கரண்ட் ஆசெட்ஸ் 2, கரண்ட் லயபிலிட்டிஸ் 1. ஸோ அதாவது எனக்கு என்னுடைய கரண்ட் லயபிலிட்டிஸை அடைக்கிறதுக்கு தேவையான பணம் வந்து 2 இருக்கணும் என் கம்பெனியில் ஐடியலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் எப்பயுமே ஒரு தியோரட்டிக்கல் ஐடியல் வேல்யூ வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியுடைய கரண்ட் ரேஷியோ அனலைஸ் பண்ணும்போது போய் அந்த கம்பெனியுடைய இண்டஸ்ட்ரியில் என்ன கரண்ட் ரேஷியோ இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஐடியல் வேல்யூ ஆர் அவங்களுடைய ஜென்ரலாக அவங்க இண்டஸ்ட்ரீஸில் எல்லா கம்பெனிஸும் மெயின்டைன் பண்ணுற வேல்யூ வந்து 1.5-3 கரண்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வெவ்வேறு செக்டருங்களுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் ரேஷியோ மாறும். ஸோ இன்னும் குறைவாக கூட மெயின்டைன் பண்ணுற சில செக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த செக்டரில் ஜென்ரலாக உங்கள் கம்பெனியுடைய காம்படிட்டர்ஸோ ரைவல்ஸோ என்ன மாதிரி கரண்ட் ரேஷியோ வச்சுருக்காங்க, அந்த செக்டருடைய இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் கரண்ட் ரேஷியோ என்ன, அப்புறமா இந்த கம்பெனியுடைய கரண்ட் ரேஷியோ என்னங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போது கம்பெனியுடைய கரண்ட் ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது அந்த செக்டருக்கு தேவையான அளவை விட ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, அப்பையும் அந்த கம்பெனி வந்து சரியாக அவங்களோட அசெட்ஸை மேனேஜ் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அந்த கம்பெனி தேவைக்கு அதிகமாக காசை வந்து கையில் வச்சுருக்குது. அந்த காசை எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டபிளான வெஞ்சராக ஆக்காமல் தேவைக்கு அதிகமாக கையில் காசு வச்சுருக்குது. ஸோ அவங்களோட ஆசெட்ஸை வந்து அவங்களால சரியாக மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். அதே நேரம் ஒரு கம்பெனி வந்து கரண்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாலும் அதுவும் வந்து நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஏன்னா அப்போ அந்த கம்பெனிக்கு கடன் கொடுக்க இமீடியட்டாக இருக்க வேண்டிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கே அந்த கம்பெனிகிட்ட காசு இல்லை. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த கம்பெனி திவாலாயிரும் அப்படிங்கிறது தான், ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ கரண்ட் ரேஷியோங்கிறது ரொம்ப முக்கியமான ரேஷியோ. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸில் எப்பயுமே ரொம்ப பேசப்படாத ஒரு ரேஷியோ அந்த கரண்ட் ரேஷியோ. ஆனால் இந்த ரேஷியோவுக்கு ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டிங்கனாவே நிறைய ரேஷியோஸ் கன்சால்டேட் பண்ணி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதில் கரண்ட் ரேஷியோவும் டெஃபினட்டாக அவங்க கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட் ரேஷியோனா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸோட கரண்ட் ரேஷியோவை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டைம் டு டைம் பேசிஸில். ஏன்னா ஒரு கரண்ட் ரேஷியோங்கிறது நம்ம அவ்வளோவாக கவனிக்க மாட்டோம். ஒரு கம்பெனியை கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் ரேஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி அவங்க லாங் டேர்ம் ஆசெட்ஸ் தான் ப்ரொக்யூர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட ட்ரை பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை ஷார்ட் டேர்ம் கரண்ட் ஆசெட்ஸ் பற்றி அவ்வளோவா கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்படி செலுத்தாமல் இருக்க கம்பெனிஸ் பல கம்பெனிஸ் வந்து இன்சால்வென்சி இஷ்யூஸில் முன்னாடி போயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டிப்பாக வீடியோஸ் வந்துடும். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி ஒன்று ஒன்றா நான் கம்ப்ளீட்டாக கவர் அப் பண்ணிவிட்டு அப்புறமா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கவர் அப் பண்ணலான்ட்ருக்கேன். இன்னும் பெட்டராக வீடியோ குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போடுறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெறும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லேயே வீடியோ முடிச்சிட்டேன். ஸோ சாரி அபவுட் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.